Hi soldiers! இன்னைக்கு நாம எம்பிசிக்கு என்னாச்சு செக்மெண்ட்ல நாம என்ன பார்க்க போறோம் அப்படி சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஃபைனலி ராஜ் ப்ரோவோட அத பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைனலி ராஜ் ப்ரோ ஏற்கனவே தெரியும் நினைக்கிறேன். சோ ஃபைனலில இருக்கிற ராஜ் ப்ரோவோட லேப்டாப்பை இன்னைக்கு ப்ராப்ளம் அதை சரி பண்ண போறோம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா லாஸ்ட் டைம் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா பிசி பில் பண்ணி கொடுத்திருந்தேன் ஃபைனலிக்கு. ஸோ அங்கே ராஜ் ப்ரோ இருந்தார். ஸோ அவர் என்ன கேட்டிருந்தாருன்னா என் லேப்டாப் ஒன்று ப்ராப்ளமாக இருக்குது ஆனாங்களே ஸோ என்னென்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாரு. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ணோம்னா ராஜ் ப்ரோவோட லேப்டாப்பில் என்ன தான் இருக்குது, என்னாச்சு, ஏன் இது ஆனாங்களே, என்ன ப்ராப்ளம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு லேப்டாப்பில் இருக்கிற சின்ன சின்ன ப்ராப்ளங்களை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரிய வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால் கண்டிப்பாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் நீங்களும் உங்களோட பர்சனல் லேப்டாப்ஸை சர்வீஸ் சென்டர் கொடுக்காமல் நீங்களே பண்ணுறது தான் நல்லது. ஸோ இந்த வீடியோ பார்த்து அதை நீங்கள் கற்றுக்கிட்டு நீங்களே பண்ண ட்ரை பண்ணுங்கள். அண்ட் இந்த பார்த்து நிறைய விஷயங்கள் நான் கடைசியாக சொல்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த லேப்டாப்பை பிரித்து பார்க்கலாம். ஓகே ஸோ ஜஸ் இது பார்த்தீங்கன்னா நம்மளோட ராஜ் ப்ரோட லேப்டாப் இருக்குது. ஸோ லெனோவோ லேப்டாப் தெரியுதுங்களா? ஸோ லெனோவோ ஐடியா பேட் 330 நினைக்கிறேன். இது என்ன ப்ராசஸ் இருக்குது எதுவுமே தெரியல, ஏன்னா உள்ளே இருக்கிற இதெல்லாம் இது பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா முதல்ல ஆன் பண்ணி பார்ப்போம். நோ ரெஸ்பான்ஸ், சுத்தமாக வரல. நம்ம சார்ஜரை கனெக்ட் பண்ணி பார்ப்போம். கனெக்ட் பண்ணியாச்சு, ஆன் பண்ணிட்டேன் சார்ஜரை. இந்த சைடு பார்த்தீங்கன்னா சார்ஜிங் லைட் எரியுது, தெரியுதுங்களா? இப்போ ஆன் பண்ணி பார்ப்போம் என்ன ரெஸ்பான்ஸ் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ஆன் ஆகுது. அப்போ பேட்டரி ட்ரை ஆகி போயிருந்துருக்கு எல்லாரும். டிஸ்பிளே ஆன் ஆகிடுச்சு. ஆக்சுவலி என்ன ப்ராப்ளம் எனக்கு தெரில, கொடுத்தாரு நான் பிளைண்டாக வாங்கிட்டு வந்துட்டேன். உள்ளே என்ன இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். பயோ செட்டிங்ஸ்குள்ளே போதான்னு பார்க்கலாம். கண்ட்ரோல் டெலிட். ஓ, கண்ட்ரோல் டெலிட் கொடுத்தா அகைன் ரீபூட் ஆகுது. பட் பயோ ஸ்க்ரீன் வரலை. இது ஏன்னு இன்னும் தெரியல. நம்ம கழட்டி பார்த்தா தான் தெரியும் உள்ளே என்ன இருக்குது என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. பட் பிசி ஆன் ஆகுது. அதை பார்த்தா லேப்டாப் வந்து ஆன் ஆகுது, ஆனே ஆகாமல் இல்லை, ஆன் ஆகுது. பட் பிளாங்க் ஸ்க்ரீனாக இருக்குது. ஒரு வேளை டிஸ்பிளே போயிடுச்சா இல்லை வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படின்றத நம்ம பார்க்கணும். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம் என்ன தான் என்ன டிஸ்பிளேயில் என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு. A few minutes later பார்த்தீங்கன்னா எஸ்கேப் கொடுத்தாலும் F12 கொடுத்தாலும் டெலிட் கொடுத்தாலும் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. பட் கண்ட்ரோல் ஆல்ட் டெலிட் கொடுத்தானா ரீபூட் ஆகுது. அப்போனா பயாஸ் ஒர்க் ஆகுது. பட் பூட் ஆகலை, ஆகாமல் அப்படியே நிற்குது. அகைன் நம்ம கண்ட்ரோல் ஆல்ட் டெலிட் கொடுக்கும்போது போயிடுது. பட் என் ஸ்க்ரீனில் எதுவுமே காட்டல. இன்கேஸ் இதில் வாய்ஸ் பூட் ஆகி டிஸ்பிளே மட்டும் ஒர்க் ஆகலை, வாய்ஸ் பூட் ஆகி உள்ளே போயிடுச்சு அப்படின்னா டிஸ்பிளே ஒர்க் ஆகலைன்ற பட்சத்தில் உள்ளே போயிட்டுனா கண்ட்ரோல் டெலிட் கொடுக்கும்போது ரீசெட் ஆகக்கூடாது. அதேமாதிரி பயாஸ் கரெக்ட் ஆகிருந்ததுன்னா கண்ட்ரோல் டெலிட் கொடுத்தா ரீபூட் ஆகக்கூடாது. ஸோ இதில் வேறு ஏதோ ப்ராப்ளம் இருக்குது, நமக்கே தெரியாத ப்ராப்ளம். டிஸ்பிளே நல்லா தான் இருக்குது இப்போத்தி வரைக்கும் தியரிட்டிக்கலாக. அதேமாதிரி பயாஸும் கரெக்ட் ஆகலை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மேபி செக் பண்ணி பார்த்தா தெரியும். ஸோ இப்போத்தி இருக்க அப்சர்வேஷன் என்னென்னா டிஸ்பிளே ப்ராப்ளம் இல்லை, அதே மாதிரி பயாஸ் வந்து ப்ராப்ளம் இல்லை, ஏன்னா கண்ட்ரோல் டெலிட் கொடுத்தா ஆகுது இல்லையா. ரெதர் திங் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் கேப்ஸ் லாக்கில் லைட் எரியுது பார்த்தீங்களா. ஸோ ஒன்ஸ் பயாஸ் பூட் ஆனதுக்கப்புறம் தான் இந்த கேப்ஸ் லாக்கில் லைட் எரியும், அது வரையும் கேப்ஸில் லைட் தெரியாது. ஸோ அப்போ பயாஸ் பூட் ஆகிடுச்சு. பட் டிஸ்பிளேல எதுவுமே வரல. பட் ஏன் டிஸ்பிளே பிளாங்காக இருக்குன்னு இன்ன வரைக்கும் தெரில, செக் பண்ணி பார்ப்போம் என்னென்ட்டு. ஓகே சொல்லிட்டு லேப்டாப்பை திருப்பி ஆச்சு. ஸோ லேப்டாப் பின்னாடி ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயம் இருக்குது. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டிக்கர் தான். ஸோ பாலாஜின்னு ஒருத்தர் 20/1/2020 எங்கேயோ சர்வீஸ் பண்ண ஏதோ தேர்ட் பார்ட்டி சர்வீஸ் சென்டரில் கொடுத்துருக்காரு. ஸோ அவரோட பேர் எழுதி கீழே அவரோட டேட் கொடுத்து டேட் போட்டிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி இந்த லேப்டாப்பை சர்வீஸ் பண்ணியிருக்காங்க வேறு தேர்ட் பார்ட்டி சர்வீஸ் சென்டரில். அதாவது பார்த்தீங்கன்னா பிராண்ட் சர்வீஸ் சென்டரில் பண்ணால் இந்த மாதிரி ஸ்டிக்கர் ஓட்ட மாட்டாங்க, இப்போ தேர்ட் பார்ட்டி சர்வீஸ் சென்டர்ஸில் ஓட்டினா இந்த மாதிரி இப்போ கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஓட்டுவாங்க. ஸோ இது என்னாச்சு, எந்த ப்ராப்ளம், ஸோ அவங்களால ஃபிக்ஸ் பண்ணாத விஷயத்தை நம்மளால் ஃபிக்ஸ் பண்ண முடியுமா இல்லை என்னன்னே தெரில. ஓகேங்களா, ஸோ பிளைண்ட் நம்ம செக் பண்ணி பார்ப்போம். முதல்ல இப்போ நம்ம இதை கழட்டுவோம். ஸோ நமக்கு தேவையான டோர் இருக்குது. ஸோ இது இருக்காங்க ஸ்டார். ஸோ இந்த ஸ்டார் எடுத்து இதுக்குள்ளே போட்டுருவோம். போட்டு டைட் பண்ணிட்டு முடிஞ்சிடுச்சு, நம்மளோட ஸ்க்ரூ தேவை ரெடி. இப்போ நம்ம ஸ்க்ரூஸ் எல்லாத்தையும் கழட்டுவோம். ஓகே ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்க்ரூஸையும் கழட்டியாச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இதை கழட்டணும், அதை பேக் பேனில். இது இப்போ என்ன பண்ணலான்னா இதை வந்து ஃப்ளாட் ஸ்க்ரூ ட்ரைவராக மாற்றிக்கலாம், ஏன்னா கழட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். This side. Okay. So open ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மதர் போர்டு இந்த சைடு இருக்குது, சிபி ஃபேன் இருக்குது, 1 TB ஹார்ட் டிஸ்க் இருக்குது, WD, அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பேட்ரி இருக்குது, எல்லாமே இருக்குது. இப்போ நம்ம இதில் என்னென்ன இருக்குது என்னென்ன ப்ராப்ளம் அப்படின்றத பார்க்கலாம். எல்லாமே இருக்க வேண்டியதெல்லாம் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கான்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே சோல்ஜர்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த லேப்டாப் பற்றி பார்த்துட்டேன், உள்ளே என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ என்னென்ன நான் பார்த்தேன், என்னென்ன வந்து வித்தியாசமாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன். ஃபஸ்ட் நம்ம ரேம் ஆக்சுவலாக வந்து நம்மளோட பிசி பூட் ஆச்சு பார்த்திங்களா, ஆன் ஆச்சு. பட் அதில் ரேம் இதில் இல்லை, ஏன் இல்லைன்னு தெரியல. ஆனாலும் ஆன் ஆச்சு. எப்படி ஆன் ஆச்சுன்னா இதில் எம்பர்டாக 4 GB ரேம் கொடுத்துருக்காங்க. அதை பார்த்திங்கன்னா இதில் மொத்தம் 4 மெமரி மாடல்ஸ் இருக்குது, ஒன்று 1 GB, மொத்தம் 4 GB அண்ட் எக்ஸ்ட்ரா 4 GB வரணும், 8 GB வரணும் இந்த லேப்டாப்ஸில். ஏன்னா இதே மாதிரி லேப்டாப் நம்மளோட எக்ஸ்ட்ரா கிராஃபிக்ஸ் கார்டில் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதில் பார்த்திங்கன்னா ஒரு எம்பர்ட் ரேம், அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் டெடிகேட் ரேம் இருக்கும். பட் இதில் இல்லை. ஆட்டையை போட்டாங்களா சர்வீஸ் சென்டரில் என்னென்னு தெரியல, ஏன்னா இது சர்வீஸ் சென்டரில் கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு என்ன பண்ணாங்கன்னு தெரில. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, இங்கே பார்த்தீங்கன்னா சிபியூவோட ஃபேன் வந்து அன்பிளக் பண்ணியிருந்தது. ஏன் இது அன்பிளக் பண்ணியிருக்குன்னு தெரில. இது நம்ம இதோட இடத்துலேயே கனெக்ட் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீதியெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. பட் நான் இன்னொரு விஷயம் சஸ்பெக்ட் பண்ணுறேன். அது என்ன விஷயம்னா இந்த WD 1 TB ஹார்ட் டிஸ்க். ஏன்னா லெனோவோ பார்த்தீங்கன்னா சீகேட்டோட தான் பார்ட்னர்ஷிப் வச்சுருப்பாங்க. எப்பயுமே சீகேட் ஹார்ட் டிஸ்க் தான் இதில் வரும். அண்ட் அதர் திங் அதில் வரதெல்லாம் OEM ஹார்ட் டிஸ்க் தான் வரும். பட் இது பார்த்தீங்கன்னா OEM ஹார்ட் டிஸ்கே கிடையாது. இது பார்த்தீங்கன்னா ஒரு ரிட்டைல் ஹார்ட் டிஸ்க். அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் கடையில் போய் வாங்கினீங்கன்னா கொடுக்குற ஹார்ட் டிஸ்க் இது. இது OEM கிடையாது. எனக்கு இதுதான் ஃபஸ்ட்டு சஸ்பெக்ட் ஆனது. இவங்க சர்வீஸ் சென்டர் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதுவே எனக்கு ஒரு பிரச்சனை தான். ஏன்னா பெரும்பாலும் சர்வீஸ் சென்டர்ஸில் என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் ஒரு பொருள் சர்வீஸ் கொடுத்தீங்கன்னா அவங்க உள்ளே இருக்கிற ஸ்பேர்ஸ் எல்லாத்தையுமே ஆட்டே போடுறாங்க. லைக் இதுலேருந்து 8 GB ரேம் மாதிரி, அதில் இருக்க 4 GB ரேம் மாதிரி, 4 GB ரேம் இருந்து 4 GB ரேம் இப்போ காணும். ஸோ அதே ஆட்டே போட்டிருக்காங்க. அண்ட் சர்வீஸ் பண்ணும்போது இதை கெழட்டிருக்காங்க, அது அகைன் போடாமல் மறந்துட்டுருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த ஹார்ட் டிஸ்க் வந்து லேப்டாப்போட வந்த ஹார்ட் டிஸ்க் மாதிரி எனக்கு இன்னும் தெரியல. இதை போட்டு செக் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்மளோட பிசியில். அண்ட் ரேம் இல்லை. இப்போ நம்ம ஆன் பண்ணி பார்ப்போம் நம்ம என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. நம்ம ஹார்ட் டிஸ்கை கழட்டிட்டு ஹார்ட் டிஸ்க்கை வந்து இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா நம்மளோட பிசியில் போட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இப்போ நம்ம கழட்டியாச்சு இல்லையா, இப்போ என்ன ரியாக்ஷன் வருது அப்படின்றத. ஏன்னா இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா நம்ம வந்து CPU ஃபேனை வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா திறந்ததில் என்ன பண்ணியிருக்கோம்னா, ஸோ இப்போ வந்து பிசி எப்படி ரியாக்ட் ஆகுது, அதாவது இந்த லேப்டாப் எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். பவர் கேபிளை கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஆன் பண்ணுவோம். ஆன் ஆகுதா? ஆன் ஆகிடுச்சு. டிஸ்பிளே ஆன் ஆகிடுச்சு. ஓ இங்கே பாருங்கள், செக்கிங் மீடியா ஹார்ட் டிஸ்க் டிஸ்கனெக்ட் பண்ணால் செக்கிங் மீடியா வருது. இப்போ நம்ம பயாஸ்குள்ளே இப்போ தான் பார்க்கலாமா? சரி வந்துடுச்சு. இங்கே பாருங்கள் பயாஸ் ஓப்பன் ஆகுது. ஸோ இது வந்து F2வா F10னா டெலிட்டான்னு தெரியல, எல்லாத்தையும் மொத்தமாக அனுப்புவோம் சொல்லிட்டு பார்க்கலாம். வயர்ஸ் ஓப்பன் ஆகிடுச்சுன்னா பிசி ஒர்க்கிங் ஃபைன். எஸ், வயர்ஸ் ஓப்பன் ஆகுது. எனக்கு தெரிஞ்சு அந்த CPU ஃபேன் கனெக்ட் பண்ணாமல் இருந்தேன் பார்த்தீங்களா, அதனால கூட பயாஸ் வராமல் இருந்திருக்கலாம். ஏன்னா CPU ஃபேன் எரர் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கும். பட் அந்த எரர் காட்டல. மேபி இந்த லேப்டாப்ஸில் அந்த மாதிரி எரர் காட்டுறதுக்கான ப்ரோக்ராம் எதுவும் பண்ணாமல் வச்சுருக்கலாம். அண்ட் இந்த ஹார்ட் டிஸ்க்கு நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஒரு தடவை இந்த ஹார்ட் டிஸ்க்கை கனெக்ட் பண்ணிட்டு செக் பண்ணி அவன் வாய்ஸ் பூட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இதுலேயே நம்மள பிசியில் போகிறதுக்கு பதிலாக இப்போ இதை ஷட் டவுன் பண்ணிடலாம். ஷட் டவுன் ஆகிடுச்சு. பவர் கேபிள் கனெக்ட் பண்ணி டிஸ்கனெக்ட் பண்ணுவோம். அண்ட் முக்கியமாக பேட்டரியே டிஸ்கனெக்ட் பண்ணிடுவோம். ஓகே, எப்பயுமே நீங்கள் ஒரு லேப்டாப்பையோ இல்லை மொபைல் ஃபோன்ஸையோ டிஸ்கனெக்ட் ஓப்பன் பண்ணும்போது, டிஸ்மேண்டில் பண்ணும்போது அதோட பேட்டரி பவர் சோர்ஸை வந்து ஆஃப் பண்ணி வச்சுருங்க. அண்ட் இன்னொரு ப்ரிகாஷனுக்காக கொஞ்ச நேரம் அதை அப்படியே விட்டுருங்க. ஏன்னா கெப்பாசிட்டர்ஸில் பவர் இருக்கும். ஸோ அந்த பவர்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் தொடுறது நல்லது. ஏன்னா நீங்கள் ஈர கையிலையோ இல்லை வேறு ஏதாவது வேலை செஞ்சுட்டு அது பட்டுட்டு அது எக்ஸ்ட்ரா கண்டக்டிவிட்டியை உருவாக்கி உங்களோட போர்டை பஸ்ட் பண்ணி விட்டுரும். ஓகே ஃபைன். இப்போ என்ன பண்ணலான்னா அகெயின் ஆன் பண்ணி பூட் ஆகிடுச்சுன்னா பிரச்சனையே இல்லை. இந்த ஒரு கேபிள் மட்டும் தான் ப்ராப்ளம். நம்ம பிசியில் சாரி நம்ம லேப்டாப்பை நம்ம ராஜ் ப்ரோக்கிட்டே கொடுத்துடலாம். பேட்டரி டிஸ்கனெக்ட் பண்ணி தான் இருக்குது, அது பிரச்சனை இல்லை. ஏன்னா டேரெக்டாகவே ஆன் ஆகும். நீங்கள் சார்ஜர் கனெக்ட் பண்ணிக்கலாம். லேப்டாப்ஸ் ஆன் ஆகிடுச்சு, வாய்ஸ் பூட் ஆகிடுச்சுன்னா பிரச்சனை இல்லை. என்னாச்சுன்னு தெரில. ஓகே சோல்ஜர்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிசி லேப்டாப் வந்து ஹார்ட் டிஸ்க் போட்டோன்னா திருப்பி வேலை செய்ய மாட்டோம். திருப்பி ஹார்ட் டிஸ்க் டிஸ்கனெக்ட் பண்ணுவோம். இப்போ திருப்பி ஆன் பண்ணுவோம் ஃபாஸ்ட்டாக. அகைன் ஆன் பண்ணுவோம். செக்கிங் மீடியா வருது பாருங்க. ஸோ செக்கிங் மீடியா வருதுங்களா. இப்போ நம்ம F2R டெலிட் கொடுத்து பயாஸ்குள்ளே போக முடியாமல் பார்க்கலாம். வந்துருச்சு சேம். இப்போ நம்ம ஹார்ட் டிஸ்க்கை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே சோல்ஜர்ஸ், இப்போ இந்த ஹார்ட் டிஸ்க் என்ன பண்ணலான்னா நம்மளோட பிசியில் போட்டு செக் பண்ணி பார்ப்போம். ஓகே சோல்ஜர்ஸ், இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த 1 TB WD ரிட்டைல் ஹார்ட் டிஸ்க், ஏன்னா இது ரிட்டைல் ஹார்ட் டிஸ்க் தான், OEM ஹார்ட் டிஸ்க் இல்லை. ஸோ இந்த ஹார்ட் டிஸ்க்கை நம்மளோட பிசியை செக் பண்ணி பார்ப்போம். அதை பார்த்தீங்கன்னா அந்த சர்வீஸ் சென்டரில் மாற்றி போட்டு கொடுத்த ஹார்ட் டிஸ்க்கை செக் பண்ணி பார்ப்போம் எப்படி இது டிரெக்டாக தான் இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ என் பிசியில் பார்த்தீங்கன்னா நான் தனியாக 2 கேபிள் எடுத்து விட்டு வச்சுருக்கேன். எதுக்காகனா இது மாதிரி செக் பண்ணுறதுக்காக. ஒன்று SATA பவர், இன்னொன்று SATA டேட்டா கேபிள். ஸோ செக் பண்ணி இப்போ கனெக்ட் பண்ணுவோம். இப்போ கனெக்ட் பண்ணியாச்சு. पीसिल सउंड வருது என்னன்னு தெரியல இங்க பாத்தீங்கன்னா மேல லோட் ஆது பாத்தீங்களா இந்த மாதிரி என் பீசில ஆனதே கிடையாது ஏன்னா நான் யூஸ் பண்றது 1 TB NVMe இன்டெலோட SSD சோ கண்டிப்பா இந்த மாதிரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்ல சோ இந்த ஹார்ட் டிஸ்க் கனெக்ட் பண்ண வரதா இப்படி ஆகுது சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் பாத்தீங்கன்னா டிஸ்க் மேனேஜ்மென்ட் இன்னும் ஓபன் ஆகல அப்பனா அந்த ஹார்ட் டிஸ்க்ல ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்றது இப்போ தெரிஞ்சிருச்சு பட் என்ன ப்ராப்ளம் தெரியல ஓபன் பண்ணி உள்ள போயிடுச்சுனா அந்த ஹார்ட் டிஸ்க் வர்க் ஆகுதுன்னு அர்த்தம் நம்ம ஃபார்மட் பண்ணிட்டு கூட இன்னொரு வாய்ஸ் போட்டுக்கலாம் பட் இது ஓப்பன் ஆகிறதுக்கே இவ்வளோ நேரம் ஆகுது பட் இன்னும் பார்த்தீங்கன்னா இதோட வால்யூம் சைஸ்லாம் காட்டல அண்ட் டிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் இன்னும் ஓப்பன் ஆகலை பாருங்கள் கனெக்டிங் டு விர்ச்சுவல் டிஸ்க்னு சொல்லிட்டு காட்டுதுங்களா இப்போ நான் ஒன்று பண்ணுறேன் இந்த ஹார்ட் டிஸ்க்கை வந்து நான் என்னோடய பீஸில் டிஸ்கனெக்ட் பண்ணுறேன் டிஸ்கனெக்ட் பண்ணியாச்சு இப்போ பாருங்கள் வந்துடுச்சு தெரியுதுங்களா அப்போனா இதில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது ஸோ அகைன் நம்ம கனெக்ட் பண்ணி பார்ப்போம் கனெக்ட் பண்ணிட்டேன் ஏதோ டிரெக்டாக சவுண்டு கேட்குது பட் இப்போ இதில் எதுவும் வரல ரிஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போமா அகைன் இந்த பாருங்க மேலே இது பண்ணுது பார்த்தீங்களா அப்போ ஹார்ட் டிஸ்கில் ஏதோ பிரச்சனை இருக்குது மேபி நம்ம ஹார்ட் டிஸ்க் சென்ட்ரினல் போட்டு பார்ப்போமா ஹார்ட் டிஸ்க் சென்ட்ரினல்ன்றது ஒரு சாஃப்ட்வேர் அந்த சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா உங்களோட ஹார்ட் டிஸ்கோட லைஃப் ஸ்பேன் என்ன எந்தளவுக்கு ஓடி இருக்கிற என்ன இருக்குது இன்னும் எத்தனை நாளைக்கு வரும் அப்படின்றதெல்லாம் அப்ராக்சிமேட்டாக சொல்லும் ஸோ அதில் என்ன காடுது அப்படின்றத இப்போ நான் பார்க்கலாம் ஹார்ட் டிஸ்க் சென்ட்ரினல் கிளிக் பண்ணி இவ்வளோ நேரம் ஆகுது பட் இன்னும் ஓப்பன் ஆகலை ஏன்னா ஹார்ட் டிஸ்க் சென்ட்ரினல் என்ன பண்ணோன்னா விண்டோஸோட பேசிக் சர்வீசஸ் லைக் இந்த ஹார்ட்வேர் இந்த டிஸ்க் மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ் இருக்குது பார்த்தீங்களா அதை தான் ஆக்சஸ் பண்ணி டேட்டாவை எடுக்க பார்க்கும் ஸோ அதை ஆக்சஸ் பண்ணும்போது இதுவே ஆல்ரெடி பிஸியாக இருக்குது ஸோ அதில் இந்த ஆக்சுவலாக வந்து இதில் பிஸியாக இருக்கும்போது அதுக்கு இதால் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒர்க் பண்ணி தர முடியாது அதனால் பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க் சென்ட்ரினலும் ஓப்பன் ஆக மாட்டேங்குது இப்போ அகைன் நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணுவோம் ஹார்ட் டிஸ்க் சென்ட்ரினல் ஓப்பன் ஆனாலும் ஓப்பன் ஆகும் டிஸ்கனெக்ட் பண்ணியாச்சு வந்து ஓப்பன் ஆகிடுச்சு வாங்க சொன்னேன் இல்லையா இதுதான் விஷயம் ஸோ இந்த ஹார்ட் டிஸ்க் ரிப்பேரான ஹார்ட் டிஸ்க் கரப்டான ஹார்ட் டிஸ்க் இதை ராஜ் ப்ரோ கிட்ட போட்டு ஏமாற்றிட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா என்ன விஷயம்னா இதில் நமக்கு என்ன தெரியுதுன்னா இந்த WD ஹார்ட் டிஸ்க் அந்த சர்வீஸ் சென்டரில் எந்த சர்வீஸ் சென்டர் இன்னும் கூட தெரில ஏன்னா அவர்கிட்ட கேட்டால் அவருக்கே தெரிலன்னு சொன்னார் ஸோ அந்த சர்வீஸ் சென்டரில் தேர்ட் பார்ட்டி சர்வீஸ் சென்டரில் லேப்டாப் வாங்கி சர்வீஸ் பண்ணுறன்ற பேரில் உள்ளே இருந்த ஒரு 4GB ஹார்ட் டிஸ்க் சாரி 4GB ரேமை ஆட்டையை போட்டாங்க அதே மாதிரி 1TB ஹார்ட் டிஸ்க் சீக்ரெட் ஹார்ட் டிஸ்க் OEM ஹார்ட் டிஸ்க் ஆட்டையை போட்டுட்டு 1TB WD ரிட்டைல் ஹார்ட் டிஸ்க்கை மாற்றி கொடுத்துருக்காங்க ரிட்டைல் ஹார்ட் டிஸ்க் மாற்றி கொடுக்குறது பிரச்சனை இல்லை பட் ஒர்க் ஆகிற ஹார்ட் டிஸ்க்காக கொடுத்துருக்கணும் இது பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகாத டூப்ளிகேட் அதாவது பார்த்திங்கன்னா டூப்ளிகேட்டில் கரப்டட் ஹார்ட் டிஸ்க் இது இதை போட்டு கொடுத்துட்டாங்க ஸோ ராஜ் ப்ரோ கிட்ட இதுக்கப்புறம் இந்த விஷயங்கள்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்றத பற்றி கேட்கலாம் ஓகே சோல்ஜர்ஸ் அதை பார்த்தீங்கன்னா நான் ராஜ் ப்ரோ கிட்ட பேசினேன் அவர் பார்த்தீங்கன்னா பாரத் ப்ரோ கிட்ட கேட்க சொன்னார் ஸோ மாற்றிடலாமா இல்லை அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பாரத் ப்ரோ என்ன சொன்னார்னா ஸோ ஓகே ப்ரோ நான் கொடுத்த ஐடியா அதை பார்த்தீங்கன்னா இந்த SSD வந்து போடலாம் அப்படின்னு சொன்னால் அதை பார்த்தீங்கன்னா ஒரு 480GB SSD போட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நம்ம எப்படி சொல்கிறது ராஜ் ப்ரோவுக்கு அந்தளவுக்கு ஸ்டோரேஜ் இம்பார்ட்டன்ட் ஒர்க் கிடையாது நார்மல் எக்ஸல் ஆஃபீஸ் ஒர்க் லைக் MS ஆஃபீஸ் அண்ட் ஆன்லைன் ஷீட்ஸ் அந்த ஆன்லைன் ப்ரௌசிங் ஒர்க்ஸ் தான் இருக்குது ஸோ அந்த ஒர்க்குக்கு நமக்கு இந்த 480GB SSDயே போதும் ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு கலர்ஃபுல் SSD 480GB இதை பற்றி நான் வீடியோவில் போகும்போது இன்ஸ்டால் பண்ணும்போது சொல்கிறேன் ஸோ இந்த SSDயை நம்ம போட்டு வாய்ஸ் போட்டு நம்ம ராஜ்புரா கிட்ட கொடுத்துடலாம் அண்ட் கன்க்ளூஷனில் இதில் நடந்த விஷயங்களை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ப்ரீஃபாக இதிலேருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்றதையும் நான் சொல்கிறேன் ஓகே சோல்ஜர்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ராஜ் ப்ரோவோட லேப்டாப்பில் நம்மளோட கலர்ஃபுல் SSD 480GB இன்ஸ்டால் பண்ணியாச்சு இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இதில் OS இன்ஸ்டால் பண்ணி அவர்கிட்ட எடுத்துகிட்டு கொடுக்க வேண்டியதுதான் இப்போ நம்ம இந்த பேக் ஸ்டோரோட மூடிட்டு OS இன்ஸ்டால் பண்ணுவோம் அண்ட் இது முடிச்சக்கப்புறம் நான் நிறைய விஷயங்கள் பேசுகிறேன் ஏதாவது என்னோட கருத்துக்கள் ஓகே சோல்ஜர்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ராஜ் ப்ரோவோட இதை மூடிடுவோம் ஓகே சோல்ஜர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட லேப்டாப்பை ரெடி பண்ணியாச்சு நான் OS போட்டேன் ஸோ OS எப்படி போட்டேன் அப்படின்றது உங்களுக்கே தெரியும் OS எப்படி போகிறதுன்ட்டு உங்களுக்கு தெரியல கண்டிப்பாக நான் இன்னொரு வீடியோ போடுறேன் ரொம்ப நினச்சிட்டு இருந்தேன் நிறைய பேர் கேட்டிருந்தேன் OS எப்படி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு அது வீடியோ போடுறேன் அண்ட் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன் நான் சில விஷயங்களை பேசி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சர்வீஸ் சென்டர்ஸ் அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் லேப்டாப் டெஸ்க்டாப் சர்வீஸ் சென்டரில் கொடுத்து சர்வீஸ் பண்ணுறீங்க இல்லையா ஸோ அந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேசணும் ஆக்சுவலாக நான் உங்களோட லேப்டாப்ஸில் போர்டு லெவலில் ப்ராப்ளம் டிஸ்பிளே மாற்றணும் அப்படின்ற மாதிரி இதுனா நீங்கள் சர்வீஸ் கொடுக்குறதுல ஒரு ரீசன் இருக்குது பட் உங்கள் லேப்டாப்பில் ரேமில் ஏதோ டஸ்ட் இருக்குது ரேம் தொடச்சி போட்டால் ஆன் ஆகிடும் இல்லைனா என்ன ப்ராப்ளமே என்ன ப்ராப்ளம் இருக்குன்னே தெரியாமல் இருக்குது பார்த்தீங்களா ஸோ அந்த மாதிரி டைமில் போய்ட்டு சர்வீஸ் சென்டரில் கொடுத்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க இஷ்டத்துக்கு ஒரு கதையை சொல்லி உங்ககிட்ட காசை வாங்கிடுவாங்க ஸோ அது கூட பரவாயில்ல பிரச்சனை இல்லை பட் நம்ம ராஜ் ப்ரோ காணா மாதிரி உங்ககிட்ட இந்த மாதிரி பழைய ரிட்டெயில் ஹார்ட் டிஸ்கை போட்டு கொடுத்துட்டு உங்களோட ஓல்டு ஹார்ட் டிஸ்க் ஆட்டே போட்டாங்கனாலோ இல்லை உள்ளே இருந்த ரேமே ஆட்டே போட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஆட்டே போட்டால் என்ன பண்ணுவீங்க? ஸோ இதுக்கு தான் நாங்கள் என்ன சொல்கிறேன்னா, உங்களோட ப்ராப்ளமை நீங்களே டயக்னோஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எப்படி டயக்னோஸ் பண்ணுறதுனா, கண்டிப்பாக நம்ம சேனலில் வர வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்களே டயக்னோஸ் பண்ண முடியும். அப்படி நாங்கள் சில கண்டென்ட்ஸ் போடலை, இன்னும் போட வேண்டியது இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், அதெல்லாம் நாங்கள் போடுறோம். அண்ட் அப்படியே இல்லைனா உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக வேணா கூகுளில் சர்ச் பண்ணுங்கள், நிறைய ஃபோரம்ஸ் இருக்குது, நிறைய ஆர்டிகல்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் படித்து பார்த்து நீங்களே சரி பண்ண ட்ரை பண்ணுங்கள். அட்லீஸ்ட் ட்ரை பண்ண முடியும், நீங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக முடிச்சிருவீங்க அப்படின்னு நான் சொல்ல வரல. ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்கள். வாரண்டிக்கு ப்ராப்ளம் வராத அளவுக்கு நீங்கள் என்னெல்லாம் பண்ணுறீங்களோ அதெல்லாம் சேஃப் தான். ஸோ நீங்கள் கெல்ட்டி பார்க்குறது அதெல்லாம் வாரண்டி ஒருபோதும் அது வந்து இது பண்ணாது. நீங்கள் அந்த ஸ்டிக்கர்ஸ் இருக்கும், வாரண்டி வாய்டுன்ற ஸ்டிக்கர் இருக்கும், அதை பிரிக்காமல் நீங்கள் என்ன பண்ணாலும் ப்ராப்ளம் இல்லை. அதே மாதிரி தான் பிசியும் டெஸ்க்டாப்பும். அதாவது உங்கள் டெஸ்க்டாப்பில் திடீர்னு பிசி பூட் ஆகலை, அதாவது பார்த்தீங்கன்னா பிசி ஆனாது பட் டிஸ்பிளே வரலைன்னா ரேமையோ இல்லை கிராஃபிக்ஸ் கார்டை கெல்ட்டிட்டு போட்டிங்கன்னா ஆன் ஆகிடும். அட்லீஸ்ட் தொடச்சிட்டு எரேசர் வச்சுட்டு லைட்டாக தொடச்சிட்டு போட்டிங்கன்னா ஆன் ஆகிடும். பட் அதை பண்ண தெரியாமல் நீங்கள் பாட்டு போயிட்டு சர்வீஸ் சென்டரில் கொடுத்தீங்கன்னா, சர்வீஸ் சென்டர் மீன்ஸ் இந்த தேர்ட் பார்ட்டி சர்வீஸ் சென்டரில் கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா உங்களோட எஸ்எஸ்டி ஆர்டே போட்டுருவாங்க. ஃபன்னி கைஸ் பற்றி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதாவது பியூடிஃபை வீடியோ பார்க்குறவங்களுக்கும் அதே மாதிரி நம்ம போட்ட பியூடிஃபை வீடியோ பார்த்தவங்களுக்கும், அது மட்டும் இல்லாமல் ஃபன்னி கைஸ்க்கு நான் 100K PC பில்னு சொல்லிட்டு நான் பண்ணி கொடுத்துருந்தேன் ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி. ஸோ அவங்கள பற்றி நீங்கள் இந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ பியூடிஃபை வீடியோவில் வந்திருப்பாங்க அவங்க. ஸோ அவங்களுக்கும் நான் பிசி பில் பண்ணி தரும்போது அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இதை பற்றி ஐடியா இல்லாமல் எடுத்துகிட்டு போய் அவங்களோட தேர்ட் பார்ட்டி சர்வீஸ் சென்டர், அதை பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரில் இருக்க ஒரு நார்மல் சர்வீஸ் சென்டரில் எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டாங்க கம்ப்யூட்டர் ஷாப்பில். ஸோ அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்களோட பிசியில் இருக்க எஸ்எஸ்டி ஆர்டியை போட்டுட்டு ஹார்ட் டிஸ்கில் ஓஎஸை போட்டு கொடுத்துட்டு பிசி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. இது எப்போ எனக்கு தெரியும்னா, வேற ஒரு விஷயத்துக்காக நான் அவங்களோட பிசியை எடிடெஸ்க்கு எடுத்து ப்ரீமியர் ப்ரோ ஏதோ ஒன்று சொல்லிக் கொடுக்கறதுக்காக போனேன். அப்போ பார்த்தா அவங்க பிசிலேருந்து எஸ்எஸ்டியை காணும். என்ன ப்ரோ ஆச்சுன்னு கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, நடுவில் இந்த மாதிரி பிரச்சனை வந்தது ப்ரோ, நாங்கள் வந்து இந்த மாதிரி கொடுத்தோம், அதுக்கப்புறமா என்ன ஆச்சுன்னு எங்களுக்கு தெரியாது ப்ரோ அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நீங்கள் ஒரு பிசி பில் பண்ண போகிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிசியை பற்றி ஹார்ட்வேரை பற்றி மினிமம் நாலேஜாவது வேணும். அட்லீஸ்ட் ஓஎஸ் எப்படி போகிறதாவது தெரிஞ்சிருக்கணும். ஸோ அது தெரியாமல் நீங்கள் பிசி வாங்கினா நீங்கள் பெரும்பாலும் உங்களோட காசை வேஸ்ட் பண்ணுவீங்க சர்வீஸ் சென்டர்கிட்ட கொடுத்து. அது மட்டும் இல்லாமல் உங்களை ஏமாத்துறதுக்கும் நிறைய பேருக்கு வாய்ப்பு நீங்களே அமைச்சு கொடுக்குறீங்க. ஸோ தயவு செஞ்சு நீங்கள் பிசி பில் பண்ணிங்கன்னா அதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், பிசியை பற்றி தெரிஞ்சுக்கோங்க, பிசி பில்டிங் சேனல்ஸ் பாருங்கள், அதாவது எங்களை மாதிரி சேனல்ஸ், அப்படி இல்லைனா ஃபோரம்ஸ் ஆன்லைனில் கூகுளில் சர்ச் பண்ணாலே வரும், நீங்கள் போய் அங்கே படித்து பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் பண்ணாமல் நீங்கள் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஏமாற வேண்டியது தான். அதே பிசியில் ப்ராப்ளம்னாலும் ஏமாறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சரி, ஓகே சோல்ஜர்ஸ், எல்லாத்தையும் பற்றியும் பேசியாச்சு. ஒரு சின்ன லெசனோட என்னால் முடிஞ்சதை குட்டி ஸ்டோரியை சொல்லிட்டேன். ஸோ நிறைய கற்றுக்க ட்ரை பண்ணுங்கள், நிறைய லேர்ன் பண்ணுங்கள், உங்களால் முடியும், நீங்களே பண்ண முடியும். ஸோ அதனால தான் நாங்கள் இந்த வீடியோ பண்ணுறோம். ஸோ நீங்களே ட்ரை பண்ணுங்கள். ஒரு ப்ராப்ளம்னா ரேம் கெல்ட்டி போடுறது சாதாரண விஷயம் தான், அதெல்லாம் கெல்ட்டி போட்டு ட்ரை பண்ணுங்கள். சிமாஸ் பேட்டரி டேட்டு மாறிட்டே இருக்கா, சிமாஸ் பேட்டரி மாற்றி பாருங்கள், எல்லாத்தையும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க, ஓகேங்களா? ஸோ அப்படி பண்ணால் தான் அது கரெக்டாக இருக்கும், நீங்களும் காசு மிச்சப்படுத்த முடியும். அது மட்டும் இல்லாமல் மற்றவங்ககிட்ட போய் ஏமாற தேவையில்லை, அண்ட் மற்றவங்கள டிபெண்ட் பண்ணியிருக்க தேவையில்லை. ஸோ இதுதான் என்னோட கருத்து. சரி, ஓகே சோல்ஜர்ஸ், இந்த லேப்டாப்பை ரெடி பண்ணியாச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த லேப்டாப் இருந்த பிரச்சனை என்னன்னு தெரியும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இது எடுத்துகிட்டு போய் நம்ம ராஜ் ப்ரோ கிட்ட கொடுக்க போகிறோம். ஸோ ராஜ் ப்ரோ கிட்ட கொடுப்போம், அவர் என்ன ஃபீல் பண்ணுறாரு அண்ட் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஹாய் சோல்ஜர்ஸ், ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஃபைனல் ஆஃபீஸ் வந்துவிட்டோம். நம்ம ராஜ் ப்ரோ வந்து ஒழிஞ்சிட்டு இருக்காரு அந்த லேப்டாப் கூட. ஹாய் சொல்லுங்க. ஹாய். உண்மையா ராஜ் தாங்க நல்லா இருக்கு. உண்மையா வேற இடத்துல கொடுத்துருந்தேன், ஏமாத்திட்டாங்க. இந்த சின்ன பிள்ளையை ஏமாத்திட்டாங்க எல்லாம் கிட்ட கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அதான் கிளியராக ஆன் ஆயிடுச்சு. ஹாப்பி ஹாப்பி டு சி திஸ் பேக். பட் இருந்தாலும் என்னோட பழைய ஆர்டிஸ்ட்க்கு திருட்டாங்கன்னு நினைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு. நன்றி, சீக்கிரமாக ரெடி பண்ணி கொடுத்ததுக்கு நன்றி. நல்லா இருக்கு. உண்மையாக நான் நினைக்க சொன்ன மாதிரி தான், அந்த வீடியோவில் சொல்கிற மாதிரி தான், டெக்னிக்கலை பற்றின பெருசாக விஷயங்கள் நாலேஜ் இல்லை இருந்தால் இந்த விஷயத்தை பற்றி இன்னும் டீப்பாக நிறைய வந்து ஆராய்ச்சி பண்ணி பேசியிருந்துருப்பேன், சொல்லியிருந்திருப்பேன், இவங்கள பற்றியும் சொல்லியிருந்திருப்பேன். நான் சொல்கிறதோட நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், நான் சொல்லி இவங்களை ப்ரொமோட் பண்ண அவசியம் இல்லை, இவங்களே அவங்களுக்கு ஒரு ப்ரொமோட்டர். பெஸ்ட் குவாலிட்டி. நைஸ் ப்ரோ, ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களை வந்து ஏமாற்றக்கூடாதுன்னா நீங்களே தெரிஞ்சுக்கணும் நிறைய விஷயங்கள் டெக்னிக்கலாக. ஸோ அதுக்கு நம்ம சேனலில் பாருங்கள், நிறைய வீடியோஸ் பாருங்கள், நீங்களே ட்ரை பண்ணுங்கள் பாருங்கள். ஏன்னா இப்போ என்ன சொன்னார் ப்ரோ, இதெல்லாம் எப்படி ப்ரோ கேட்டதுன்னா, நீங்கள் சேனலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாலேஜ் வந்துடும், நீங்களே கற்றுக்கலாம் அப்படின்னாங்க. ஆமாம். ஸோ பேசிக்காக கற்றுக்கிறது தப்பு கிடையாது. ஆனால் நீங்கள் பார்த்துட்டு பேசிக்காக கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா பேசிக் நாலேஜே தெரியும். சப்போஸ் வேறு இடத்துல போகும்போது நீங்கள் ஏமாற விட மாட்டீங்க. இந்த பிரச்சனை இதுக்கு இதுதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லும்போது அவங்க கொஞ்சம் அலர்ட் ஆகிடுவாங்க. இவங்களை ஏமாத்துறது ரிஸ்க் அப்படினா அதனால பேசிக்கா தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. நான் தெரிஞ்சிக்கல மாட்டிட்டேன். நீங்க தெரிஞ்சிக்கணும் அப்படினா YouTube சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் பார்த்தாங்க. ஓகே. Thank you so much. நான் போய் வீடியோ பார்க்கறேன். ஆடியன்ஸ் கிட்ட பேசுறேன். கண்டிப்பா. ஓகே சோல்ஜர்ஸ் அக்லவ என்ன கொடுத்தாச்சு. சோ அடுத்த வீடியோல உங்களை பார்க்கறேன். அதாவது அடுத்த எம்பிசிக்கு என்னாச்சு அண்ட் பில்ட் யூர் அண்ட் பிசி இது மாதிரி நிறைய விஷயங்களை பண்ண போறோம். ஓகே சோல்ஜர்ஸ் உங்களை அடுத்த வீடியோல பார்க்கறேன். பை.